வந்தால் கலக்கமே எனக்கில்லையே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த குடும்ப வேத தியானத்திலே உங்கள் யாவரையும் மறுபடியும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம்.
இந்நாளிலும் கூட ஒரு புதிய தலைப்போடு உங்களை பார்ப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், கடவுளை சேவிக்க பணத்தை பயன்படுத்துங்கள். யூஸ் மணி டு சர்வ் காட். இந்த தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். இந்த தலைப்பானது லூக்கா 16:1-14 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், Luke 16:1-14 இதை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இந்த வசனத்தில் இருந்து தான் சில அடிப்படையான காரியங்களை எடுத்து உங்களுக்கு நான் விளக்கப் போகிறேன். சிஷியமாக இந்த வேதத்தில் இருக்கின்ற சில முக்கியமான காரியங்களை கொண்டு தான் இன்றைக்கு இந்த தியானம் இருக்க போகிறது. பிரியமானவர்களே, இன்றையும் கூட இந்த தலைப்பை நாம் ஆழமாய் பார்ப்பதற்கு முன்பாக வாருங்கள், நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம் தேவனை நோக்கி நாம் முதலில் பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ சொன்ன வண்ணமாக எந்த ஊழியக்காரனும் இரண்டு எஜமானனுக்கு ஊழியம் செய்யக்கூடாது என்று எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, பணமா கடவுளா, ரெண்டு எஜமானர்கள், அதில் ஒருவருக்கு மட்டும்தான் நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நீ சொல்லியிருக்கிறீர். அதனால் நிச்சயமாகவே நாங்கள் கடவுளுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். உண்மை அதிகமாய் பற்றி கொள்கிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஆண்டவரே, உண்மை உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். இந்த பணம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த பணத்தை நன்மையான முறையில் சம்பாதிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இந்த பணம் இல்லாமல் இந்த பூமியிலே எந்த ஒரு காரியங்களையும் வாங்க முடியாது என்று எங்களுக்கு தெரியும். அதனாலே இந்த பணத்தை சம்பாதிப்பதற்காகவும் இந்த பணம் எங்களுக்கு இருக்கும்போது அது எங்களுக்கு இந்த பூமியிலே உதவியாக இருக்கும் என்று நீ அறிந்திருக்கிறபடினாலே ஆண்டவரே இதை எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறீர். அதனாலே கொடுத்திருக்கின்ற அந்த பணத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்த வேண்டிய தேவனை நாங்கள் கேவலப்படுத்துகிறவர்களாக, நாங்கள் மரியாதை கொடுக்காதவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்திருப்போம் என்று சொன்னால் எங்களை மன்னியும் சுவாமி. பணமானது உம்மிடத்திலிருந்து வருகிறது. எல்லாம் ஐஸ்வர்யங்களும் நீர் ஆசீர்வதித்து தருவது. அதனாலே ஐஸ்வர்யங்கள், பணங்கள் இதெல்லாம் உமக்கு பொறுப்பாடுதான் ஆண்டவரே என்று நாங்கள் புரிந்து கொள்கிற ஒரு சிந்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்குமே கனமானது உமக்கு செலுத்த வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. அதிகமாய் சம்பாதிக்கும் போது, அதிகமாய் பணத்துக்கு மேலாக ஒரு ஆசை வரும்போது அதை கொடுக்கிற தேவன் உம்மை மறந்து விடுகிறோம் சுவாமி. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து எங்களை விடுவிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தியானமானது கேட்கிறவர்களுக்கு இது ஒரு புரோஜனமாய் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசுவீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். பிரமாணங்களே, இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த தலைப்பிலும் கூட விசேஷமாக ஒரு முக்கியமான ஒரு எய்ம், அதாவது ஒரு நோக்கம் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்ன இந்த லூக்கா 16:1-14 எண்ணத்தை காண்பிக்கிறது என்று சொன்னால், பணம் நம் வாழ்க்கையை கட்டுப்படுத்த விடக்கூடாது. நாம் சம்பாதிக்கிறதுனாலே அதிகமாய் பணத்துக்கு மேலாக ஒரு மோகம், ஒரு ஆசை, ஒரு வாஞ்சை வருவதினாலே நம்ம என்ன பண்ணுகிறோம், இந்த பணம் நம் வாழ்க்கையை கட்டுப்படுத்தி விடும். அதனாலே இந்த பணம் சொல்லுகிற காரியங்களை நாம் கேட்கிறவர்களாக நாம் மாறிவிடுவோம். ஏதாவது கையில் பணம் வந்ததுக்கு பிற்பாடு நிறைய பொருட்கள் வாங்க வேண்டும், இது செய்ய வேண்டும், அது செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த பணத்தை நம்பியே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் காணப்படக்கூடாது. மற்ற வேதம் நமக்கு என்னத்தை காண்பிக்கிறது என்று சொன்னால், இந்த பணத்தை நம் வாழ்க்கை கட்டுப்படுத்துவதை விட இந்த பணத்தை கொண்டு நம் ஆண்டவருக்கு எப்படி சேவை செய்வது என்று சொல்லி சிந்திக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். பாருங்க, இன்றைக்கு நாம் சம்பாதிப்பது போதுமான அளவுக்கு செலவு பண்ணுவதற்காக மட்டும்தான் பிரியமானவர்களே. ஆனால் அநேகமாய் நீங்கள் பார்க்கும்போது அநேக பண வைத்திருக்கிறவர்கள் இதை எப்படி செலவு செய்வது என்று தெரியாதபடிக்கு அதை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த லூக்கா 16 கூட நீங்கள் பார்க்கும்போது ஐஸ்வர்யம், அதாவது பணம் அதிகரித்து கையில் இருக்கும்போது அதை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த பணத்தை தவறான முறையிலே பயன்படுத்தவர்களும் இருக்கிறார்கள். அந்த பணத்தை கொண்டு அழிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் என்ன, பிரமாணங்களே, பணமானது நீங்கள் சம்பாதித்தாலும் அதை சம்பாதிப்பதற்கு அனுமதித்த தேவனை நாம் ஒரு நாள் நோக்கி பார்க்க வேண்டியதாய் காணப்படுகிறது. இன்றைக்கு தேவன் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுக்காதபடிக்கு, நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்காமல் இருந்தால் இந்த பணத்தை சம்பாதிக்க முடியுமா? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு தேவன் நமக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து, நமக்கு நடப்பதற்கு கால்களை கொடுத்து, வேலை செய்வதற்கு கைகளை கொடுத்து ஆண்டவன் நம்மளை சந்தோஷமாய் வைத்திருப்பதினாலே தான் இன்றைக்கு நாம் சம்பாதிப்பதற்கு முடிகிறது. ஆனால் நம்ம சம்பாதிக்கின்ற இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுகிறோம், சம்பாதிக்க கொடுத்த தேவன்,
அதாவது பணத்தை நம் வாழ்க்கைக்கு கொடுத்த தேவனை சில நேரத்தில் இந்த பணம் என்ன செய்கிறது, தேவனை மறைத்து பணம் நம்மளுக்கு வாழ்க்கைக்கு முன்பாக முதலாக வெளிப்படுவதனாலே இது தேவனுக்கு சேவை செய்ய முடியாதபடிக்கு பணத்தை மட்டுமே சிந்தனையிலே கொண்டு பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். அதனாலே பணம் நம் வாழ்க்கையை ஆழ்கை செய்யும் போது என்ன நடக்கிறது, ஒவ்வொரு நாளும் இந்த பணம் இல்லை என்று சொன்னால் வாழ முடியாதே என்று சொல்லுகிற அவ்விதமான ஒரு முடிவுக்குள்ளாக இந்த பணம் நம்மளை கொண்டு போகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற இந்த விசேஷமான தலைப்பில் ஆண்டவருக்கு சேவை செய்வது எப்படி, ஆண்டவருக்கு பணிவிடை செய்வது எப்படி, இதை பணத்தை கொண்டு எப்படி ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். கொஞ்சத்திலையும் உண்மையாக இருக்கிறவனை அநேகத்துக்கு எஜமானனாய் தேவன் வைத்திருப்பார் என்று சொல்லி நமக்கு தெரியும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சிறிய பணத்தை கொடுத்து நம்மளை சோதிப்பார். இன்றைக்கு இந்த சிறிய பணத்தை வைத்து கொண்டு நம் நன்மையான காரியங்களை வாங்க முடியாமல் செய்ய முடியாமல் இருப்போம் என்று சொன்னால் எப்படி பெரிய ஐஸ்வர்யங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க முடியும். இன்றைக்கு நம் கரங்களிலே கர்த்தர் கொடுத்த சிறிய காரியங்களை, சிறிய பொக்கிஷங்களை நாம் சரியாக கவனிக்க முடியாமல் படிக்க போகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அதை சரியான நிதியிலே பயன்படுத்த முடியாது என்று தேவனுக்கு தெரியும் பிரியமானவர்களே. அதனால் நாம் கவனமாய் பார்க்க வேண்டியது என்ன, பணம் நம் வாழ்க்கையை கட்டுப்படுத்தாத படிக்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. வேதத்தில் இருக்கிற உண்மைகளை நீங்கள் பார்க்கும்போது இந்த பணமானது நம்ம வாழ்க்கையை சீக்கிரமாக அது கட்டுப்படுத்திவிடும். நம் ஆண்டவருடைய கரங்களிலே நம்மளுடைய வாழ்க்கையும் பணத்தையும் நம் ஒப்பு கொடுக்காத படிக்கு நானே எல்லாம் செய்து விடுவேன் என்று சொல்லி நான் நினைக்கிறவனாய் நான் காணப்பட்டால் இந்த பணமானது என்ன செய்யும், இந்த பணம் என்னை ஆளுகை செய்வது மட்டுமில்லை, என்னை கட்டுப்படுத்தி நான் பண சொல்லுகிற காரியங்களை மட்டுமே கேட்கிறவனாய் இருப்பேன். பணம் பேசாது, பணம் எப்படி சொல்லும் என்று சொன்னால் இந்த பணம் இல்லாமல் வாழ முடியாது என்ற ஒரு நிலைமைக்கு நம்மளை கொண்டு போய்விடும். அதனாலே பணம் இல்லை என்று சொன்னால் நம் வாழ்க்கையில் ஏதோ இழந்தது போல ஒரு காணப்படுகிற ஒரு உள்ளம் நமக்கு வரும். அப்படி என்னவென்று சொன்னால் இந்த பணம் தான் நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் இன்பத்தையும் தருகிறது என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்குள்ளாக நம்மளை அழைத்து சென்று விடும். இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டியது என்ன, பணம் இல்லாமல் ஒரு மனிதன் தேவனை நோக்கி பார்க்கும்போது தேவன் நிச்சயமாகவே கொடுக்கிறவராக இருக்கிறார் அல்லவா. இன்னைக்கு கையில் காசு இல்லை ஆண்டவரே என்று சொல்லி நீர் இருக்கிறீர் நீர் பார்த்து கொள்வீர் என்று சொல்லி அப்படி தைரியமாக ஒரு மனுஷன் இருக்கும்போது நிச்சயமாகவே அவன் என்ன செய்கிறான், அவன் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறவனாய் இருக்கிறானே தவிர பணத்தை நாடி இருக்கிறவன் இல்லை, தேவனை நாடி இருக்கிறவனாய் இருக்கிறான் என்று அந்த இடத்திலே நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்கள். நீங்க அநேக பேர் இந்த பணத்தை நாடி இருப்பதனாலே பணம் கையில குறைவா இருக்கிறது என்று சொன்னால் ஒரு விதமான பயத்துக்குள்ளாக போகிறோம். பயப்படாதீர்கள், இன்றைக்கு வேதம் தான் நம்ம கற்றுக் கொடுக்க போகிறது என்னவென்று சொன்னால் பணமானது ஐஸ்வர்யமானது இதெல்லாம் அதை உண்டாக்கின நம்முடைய தேவனை அதை படைத்த சிருஷ்டிகரை நினைத்து பார்க்கும்போது இதெல்லாம் உமக்கு வந்து சேரும். அதனால் இதை பிடித்து கொண்டு பணத்தை பிடித்து கொண்டு பணத்திலே மூழ்கி கொண்டு இல்லாதபடிக்கு தேவனிலே சார்ந்திருக்கும் போது உங்களுடைய தேவையை தேவன் சந்திக்கிறவராக காணப்படுகிறார். The love of money is root of all kind of evil. நமக்கு தெரியும் 1 தீமோத்தேயு 6:10 பார்த்தீங்கன்னா பணம் நன்மையான காரியங்களையும் செய்யும் தீமையான காரியங்களை செய்வதற்கு ஒரு தூண்டுதலாக ஒரு வேறாக அது இருக்கிறது என்று சொல்லி நமக்கு தெரியும். நமக்கு தமிழ் ஒரு வார்த்தை இருக்கு, பணம் பத்து செய்யும் என்று சொல்லுவாங்களே. அப்படின்னா பணம் கையில் இருக்கும்போது நன்மையான காரியங்களையும் செய்யும் தீமையான காரியங்களை செய்வதற்கு ஒரு தூண்டுதலும் அது கொண்டு வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பணத்தை கையில் பார்க்கும்போது தீமையான பழக்க வழக்கங்கள் உள்ளவர்களுக்கும் கூட இந்த பணம் இல்லை என்று சொன்னால் ஒரு விதமான சூழ்நிலைக்குள்ளாக அவர் கடந்து போகிறவர்களா இருப்பார்கள் அல்லவா. ஏன் என்று சொன்னால் அவர்கள் அந்த பணத்திற்கு மேலாக அவருடைய வாஞ்சையும் ஆசையும் வைத்திருப்பதினாலே தேவனை அவர்கள் பிடித்து கொள்ளாதபடிக்கு அவர்கள் வாழ்க்கையை தேவன் ஆளுகை செய்வதற்கு ஒப்பு கொடுக்காமல் இருப்பதினாலே இந்த பணம் என்ன செய்கிறது, அந்த மனிதனுடைய வாழ்க்கையை அதை ஆளுகை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால அநேக மனிதர்கள் விழுந்து போவதற்கு காரணம் என்ன, தேவனுக்கு மேலாக ஒரு பற்றுதல், தேவனுக்கு மேலாக ஒரு விதமான நேரங்களை செலவு பண்ண முடியாமல் தேவனை நோக்கி பார்க்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன, மனிதர்களுடைய சிந்தனை பணத்திற்கு மேலாக போனதினாலே இன்றைக்கு தேவனை நோக்கி பார்க்க முடியாமல் போகிறது. பாருங்கள்,
வி கேன் ஆல் லவ் காட் அண்ட் மணி. லூக்கா 16 அதிகாரம் 13 வசனம் நீங்கள் பார்க்கும்போது வாசித்த வண்ணமாக, எந்த ஊழியக்காரனும் இரண்டு எஜமானனுக்கு ஊழியம் செய்ய கூடாது. அல்லது நீங்கள் பார்க்கும்போது பிரியமானங்களே, ஜனங்கள் ஒரே விதமான ஜனங்கள் இல்லை, நிறைய கண்ணோட்டத்திலே பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதனால ஜனங்களுடைய பணங்கள் தன்னுடைய வாழ்க்கையில என்ன பங்களிப்பு எடுக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, ஒரு மனிதன் ஒரு விதமான காரியங்களை சிந்திக்கிறவர்களாக இருப்பார்கள். சிலர் நீங்க பாருங்க, எவ்வளவுதான் பணக்காரர்களாக இருந்தாலும் கூட அந்த பணத்தை அவர்கள் சட்டுப்படுத்தாதபடிக்கு, அந்த பணம் அவர்களை ஆளுகை செய்யாதபடிக்கு அவர்களால் ஒரு கட்டுப்பாடோடு இருக்க முடியும். சிலவர்கள் பணம் அதிகமாக இருக்கும்போது கட்டுப்பாடு இல்லாதபடிக்கு இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு பணம் அதிகமாக இருக்கும்போது அவனுக்கு ஒரு விதமான பாதுகாப்பும் ஒரு விதமான சக்தி ஒரு பூஸ்ட் இருக்கும். பணம் இருக்குது பார்த்துக்கலாம், என்னென்ன நடந்தாலும் பணம் எனக்கு பக்கபலமாக பலமாக இருக்கிறது என்று சொல்லி சிந்திக்கிறவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். இன்னும் சிலவர் நீங்கள் பார்க்கும்போது பெரியமானவர்களே, அந்த பணத்தை விசேஷமாக கட்டணம் கட்டுவதற்காகவும் மற்றும் பொருட்களை வாங்குவதற்காகவும் மட்டுமே பயன்படுத்துபவர்களாகவும் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். சிலர் நீங்கள் பார்க்கும்போது பணம் இருக்கும்போது திறந்த மனதோடு உதவி செய்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். பணம் வைத்து கொண்டு அந்த பணத்தை அவர்களுக்கு மட்டுமே செலவு செய்யாதபடிக்கு அதிகமாய் சில நேரத்தில் வரும்போது கடவுள் பயம் உள்ளவர்களும் இருக்கிறார்கள். அந்த பணத்தை எடுத்து மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களும் அதிகமாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் பிரியமானங்களே. அது மட்டும் இல்லை பிரியமானங்களே, வி நீட் டு பிலீவ் தட் காட் வில் ஹெல்ப் அஸ் அண்ட் மீட் அவர் நீட்ஸ். நம்ம எப்பொழுதுமே சிந்திக்க வேண்டியது என்ன, இந்த இடத்துல அநேக ஜனக்கூட்டங்களை நீங்கள் பார்த்தீங்க, ஆனால் நாம் எப்போதும் செய்ய வேண்டியது என்ன, நாம் விசுவாசிக்க வேண்டியது என்ன, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மளுடைய தேவையை சந்திக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும், அதில் நாம் கடைபிடித்து நிற்க வேண்டும். இன்றைக்கு நம்மளுடைய நம்பிக்கை பிலீஃப் எப்படியா இருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது, நாம் இந்த பணத்திற்கு மேலாக ஒரு நம்பிக்கை வைத்து விடுவதனாலே கடவுளுக்கு மேலாக நம்பிக்கை வைக்க முடியாமல் போகிறது. என்னால் பணம் கையில் அதிகமாக இருக்கும்போது கடவுளுடைய சக்தி கடவுளுடைய வல்லமை நமக்கு குறைவாக தெரிகிறது. நீங்கள் நம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டியது என்ன, பணம் நமக்கு எவ்வளோ இருந்தாலும் ஆண்டவருடைய வல்லமைக்கு பணம் ஈடாகாது. பணம் இன்றைக்குமே அழிந்து போகிற ஒரு காரியம், ஆனால் ஆண்டவருடைய வல்லமையும் ஆண்டவருடைய மகத்துவமும் ஆண்டவருடைய வார்த்தையும் என்றென்றைக்கும் அழியாததாய் இருக்கும் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்வோம் என்று நாம் புரிந்து கொள்வோம் என்றால், நிச்சயமாகவே இந்த பணத்திற்கு மேலாக நம்மளுடைய ஆசை இல்லாதபடிக்கு, இந்த பணத்திற்கு மேலாக அதிகமான நம் கவனம் செலுத்தாதபடிக்கு, நம் ஆண்டவரை அதிகமாய் விசுவாசித்து நம்பி அவர் நம் தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லி நம்பியிருக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம் பிரியமானவர்களே. இன்றைக்கு ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம், என்னவென்று சொன்னால், இந்த வேதத்துக்குள்ளாக நீங்கள் போவீங்க என்று சொன்னால், வாட் ஆர் ஜீசஸ் சே கான்சர்னிங் காட் அண்ட் மணி. ஆண்டவர் பணத்தையும் கடவுளையும் வைத்து பார்க்கும்போது அவர் எண்ணத்தை ஒப்பிட்டு எப்படி பேசுகிறார். முதல் காரியம் நீங்கள் பார்க்கும்போது, பிரிவினையாய் நீங்கள் பார்க்கும்போது, யூ கேனாட் சர்வ் காட் அண்ட் மணி. இதை முதலேருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், நம்ம ரெண்டு காரியங்களும் சேவிக்க முடியாது. அடுத்தது நீங்கள் பார்க்கும்போது, ஒன்று, நீ கடவுளை நேசிக்கணும், பணத்தை நீ வெறுக்கணும். இல்லாவிட்டால் பணத்தை நீ நேசிக்கணும், கடவுளை நீ வெறுக்கணும். ஏதாவது ஒன்று தான் நீ நேசிக்க முடியும், ஏதாவது ஒன்று தான் நீ சேவை செய்ய முடியும் என்று ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்லுகிறார். அதனாலே பிரியமானங்களே, இந்த பணம் இல்லாவிட்டால் தெய்வம், இது ரெண்டுல ஒன்று தான் நாம் முதல் இடத்தில் வைக்க முடியும், ஒன்றுக்கு தான் நாம் சேவை செய்ய முடியும். ஆண்டவர் சொல்கிறார், அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமானாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறார் என்று ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, மனுஷர்களுக்கு மேன்மையாய் எண்ணப்படுகிறது அது தேவனுக்கு முன்பாக அருவறுப்பாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, மனுஷனுக்கு இன்னைக்கு ஆண்டவரை விட பணம்தான் மேன்மையாக இருக்கிறது, உசத்தியாக இருக்கிறது. அதை அதிகமாய் நாடி இருக்கிறவனை ஆண்டவர் பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு, அதை நீ நாடி அதை மட்டுமே நாடி இருக்கிறவனா இருப்பா என்று சொன்னால் உன்னை பார்த்து தேவன் சொல்லுகிறார், அருவறுப்பாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, பணமானது நமக்கு தேவையில்லை என்று சொல்லி உங்களுக்கு நான் பேசவில்லை, பணம் நமக்கு தேவை.
ஆனால் பணத்திற்கு மேலாக அதிகமான ஆசையும் மோகமும் இருக்கக்கூடாது என்றுதான் உங்களுக்கு நான் பேசி கொண்டிருக்கிறேன். பணத்தை நீங்கள் சேவை செய்யக்கூடாது, பணம் உங்களை கட்டுப்படுத்தக்கூடாது, பணம் உங்களை கட்டி போடக்கூடாது என்று சொல்லிதான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் பேசி கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, பணம் நமக்கு தேவை, அதை செலவு செய்வதற்கு வேண்டும். போதுமான அளவுக்கு இருந்தால் அது போதும். அதிகமாய் காத்திரு கொடுத்திருந்தாலும் அது ஆசீர்வாதம் தான். அது வைத்து கொண்டு அது மூலியமாக கடவுளுக்காக எப்படி ஊழியம் செய்வது என்று நினைக்க கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அடுத்து நீங்க பார்க்கும் போது எந்த வகையில எந்த வழியிலே பணமானது நம் கடவுள் இடத்திலிருந்து நம்மளை பிரித்து விடும், விலக்கி விடும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது முதல் காரியம் நேரம் இல்லை. இது எல்லோரும் சொல்லுகிற ஒரு வார்த்தை தானே, கடவுளுக்கு நேரம் இல்லை. அதாவது ஊழியம் செய்வதற்கு நேரம் இல்லை, வாரந்தோறும் இருக்கின்ற ஊழியத்து மினிஸ்ட்ரிக்கு வருவதற்கு நேரம் இல்லை என்று சொன்னால் ஓவர் டைம், அதாவது இன்னும் அதிகமாய் வேலை செய்யணும், அப்போதான் அதிகமாய் பணம் வரும் என்று சொல்லி சிலவர்கள் என்ன செய்வாங்க, ஓவர் டைம் செய்வாங்க. பாருங்க, இதில் நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. சிலவர்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பணமானது அவர்களுக்கு முக்கியமாய் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஓவர் டைம் செய்வாங்க. சிலவங்க பார்த்தீங்கன்னா இந்த பணம் வந்து பத்தில் இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும் என்று சொல்லி செய்கிறவர்களும் இருக்கிறார்கள். நோக்கம் இல்லாமல் இன்னும் அதிகமாக வேணும், காசு வேணும், காசு வேணும் என்று சம்பாதிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். எப்படி நீங்கள் சம்பாதித்தாலும் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக பேர் சொல்லலாம் பணம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி. நான் ஒற்றுக்கொள்கிறேன், இல்லை என்று சொல்ல மாட்டேன். ஆனாலும் தெய்வம் இல்லாமல் எதையுமே நம்மளால் செய்ய முடியாது என்று சொல்வதுதான் மெய்யான உண்மையாக இருக்கிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேவன் வாழ்க்கையில் இல்லை, தேவனுக்கு நம் நேரம் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் பணம் நம் வாழ்க்கையில் இருந்தாலும் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, வாழ்க்கை நிலையாக இருக்காது. அது மட்டும் இல்லை, தேவன் நம் வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் இந்த சம்பாதிப்பதற்கு பலனும் நமக்கு இருக்காது. அதனாலே நேரமில்லை நேரமில்லை என்று சொல்வது நாம் சிந்தித்து பார்த்து அந்த வார்த்தையை சொல்வோம் என்று சொன்னால் அது நம்ம வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, அடுத்தது பார்த்தீங்கன்னா பணத்திற்கு மேலாக ஒரு ஆசை, பணத்திற்கு மேலாக ஒரு மோகம், அது என்ன செய்யும், நம்மளை கடவுள் இடத்துலேருந்து பிரித்து விடும். பணம் இருக்கும்போது இது இந்த இடத்துக்கு போகலாம், அங்கே போகலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா நைட் கிளப், பார், அந்த மாதிரி பழக்கம் உள்ளவர்கள், தேவனுக்கு விருப்பமில்லாத இடங்களுக்கு போகிறவர்கள், அது மட்டும் இல்லை பணம் இருக்கும்போது பணத்தை வைத்து கொண்டு சிலவர்கள் என்ன செய்வார்கள், தகாத காரியங்களை வாங்கி உபயோகிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். பணம் அதிகமாய் நம் வாழ்க்கையில் இருக்கும்போது பெரியமானவர்களே ஒன்றொன்று எப்படி தேவனிடத்திலிருந்து நம்மளை பிரிக்கிறது என்று சொன்னால் ஒரு தவறான பழக்க வழக்கத்திற்கு நம்மளை அது அழைத்து சென்றுவிடும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு தவறான ஒரு காரியங்களை செய்யும் போது அது தவறான ஒரு நண்பர், ஒரு தவறான ஒரு கம்பெனி நமக்கு கிடைத்துச்சு என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை தவறான பாதைக்குள்ளாக அது போய்விடும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னொரு கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியமானங்களே பணம் என்ன செய்யும், எப்படி ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்கும் என்று சொன்னால் ஆண்டவரிடத்தில் திரும்ப முடியாதபடிக்கு பணத்தை நம் நாடி இருக்கும்போது நான் பார்த்துக்கொள்வேன், எல்லாம் நான் பார்த்துக்கொள்வேன், எனக்கு பிரச்சனை இல்லை, யாரோட உதவியும் எனக்கு தேவையில்லை, கடவுளுடைய உதவியும் சேர்த்து எனக்கு தேவையில்லை, எந்த கையில் பணம் இருக்குது நல்லா பார்த்துக்கொள்வேன்னு சொல்லுகிற அவிதமான ஒரு அபிப்பிராயம் நமக்குள்ளாக வந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு அபிப்பிராயம், அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் நம் கடவுளுக்குள்ளாக அதிகமாய் தரித்திருக்க முடியாது, கடவுளுடைய உதவியை நாடி இருக்க மாட்டோம். அப்படி நாடி இல்லாமல் போகும்போது சாத்தானுடைய தந்திரமான அந்த வலைக்குள்ளாக நாம் சிக்கி விடுவோம். அதற்கு பிற்பாடு நம் வாழ்க்கையில் அதிகமான அழிவை நாம் பார்க்க முடியும். இதை நீங்கள் பார்க்கும்போது எந்த வகையில் நம் ஆண்டவர்கள் வைத்திருக்கின்ற அன்பானது நமக்கு நல்ல வழியை பணத்திற்கு மேலாக காண்பிப்பதற்கு, பணம் எப்படியாக செலவு செய்வதற்கென்று நல்ல வழிகளை காண்பிப்பதற்கு சில காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது நாம் பார்க்குறோம். ஒன்று இன்னொன்று சொன்னால் நம் ஆண்டவருக்கு மேலாக அன்பு வைத்து ஆண்டவரை சேவிக்கிறவராக இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கு உதவி செய்வார். எப்படி உதவி செய்வார், இந்த பணத்தை நமக்கு பாசிட்டிவ், அதாவது ஒரு நன்மையான வகையிலே அது பயன்படுத்துவதற்கு பார்ப்பதற்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், ஒரு ஞானத்தை நமக்கு தருவார், அவர் உதவி செய்வார். அது மட்டும் இல்லை, பணத்தோடைய அடுத்த பக்கம் மறுபக்கம் ஒரு தவறான காரியங்கள் என்ன என்ன என்று சொல்லி புரிந்து கொள்வதற்கு, இந்த பணத்தை வைத்து என்னென்ன தவறான காரியங்கள் செய்யலாம், அது செய்யாமல் இருப்பது எப்படி என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். பார்ப்பதற்கு, அதை அறிந்து கொள்வதற்கு, உணர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் என்ன செய்வார்,
உதவி செய்கிறவராய் அவர் காணப்படுவார். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் நமக்குள்ளாக இருக்கிற அந்த பணத்திற்கு மேலாக வருகிற அந்த அந்த வாஞ்சையும் அந்த மோகம் அந்த மோகத்தையும் அந்த ஆசையும் ஆண்டவர் கட்டுப்படுத்துவதற்கு அவர் உதவி செய்கிறவராய் அவர் காணப்படுவார். அதனால் ஆண்டவரை அதிகமாய் நேசித்து அவரோடு கூட ஜீவிக்கும் போது, அவரை சேவிக்கும் போது ஒரு நல்ல குண அதிசயங்கள் நமக்குள்ளாக தேவன் வைப்பார். அப்பொழுது பணம் நம்மளை ஆளுகை செய்ய முடியாது. பணம் நம்மளை அதிகமாய் நம்மளை ஆண்டவரிடத்திலிருந்து பிரிக்க முடியாது என்று சொன்னால் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம் அல்லவா. அப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர் நமக்கு எஜமானனாக இருப்பதினாலே, அவரை நம் எஜமானனாக வைத்திருப்பதினாலே நிச்சயமாகவே இந்த பணம் நம்மளை அவரிடத்திலிருந்து பிரிக்க முடியாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராய் அவர் காணப்படுவார். பிரியமானவர்களே, அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிறப்பாக செய்வதற்கு என்ன நடவடிக்கை நீங்கள் எடுக்க வேண்டும், என்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பணத்திலே அதிகமாய் மூழ்கி இந்த பணத்தை அதிகமாய் சம்பாதிக்க வேண்டும், பணத்திற்கு மேலே அதிகமாய் ஆசை இருக்கிறவர்களுக்கு சில காரியங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒன்று, நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிப்பது சந்தோஷமான ஒரு காரியம், அது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு சம்பாதிக்க வேண்டும். கர்த்தருடைய அப்ரூவ்ட் வே அப்படின்னு சொன்னால் நல்ல வழியிலே சம்பாதிப்பது குறித்து நான் சொல்லுகிறேன். லஞ்சம் வாங்குவது, அதாவது அதிகமாக தவறான ஒரு அண்டர் கிரவுண்ட் பிஸ்னஸ் அந்த மாதிரி செய்து காசு சம்பாதிப்பது, இதெல்லாம் தேவனுக்கு விருப்பம் இல்லாததாக இருக்கிறது. அதனாலே அவிதமான சம்பளங்கள் எல்லாம் தேவனாலே ஆசீர்வதித்து வருவதில்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, நம்பர் கடையில் போய் நம்பர் எடுத்து காசு அடிச்சதுக்கு பிற்பாடு தேவன் தான் எனக்கு காசு கொடுத்தாருன்னு சொன்னாங்கன்னா அது உண்மை ஆகாது. ஓகே, என்றால் ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. வேதத்தில் எங்கேயுமே நமக்கு லக்கை பற்றி போடவே கிடையாது. ஓகே, லக் எனக்கு லக் வந்துருச்சு, எனக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்லி பைபிள் எங்கேயும் போடலை. நாம் அதிர்ஷ்டத்தை நம்பி வாழ்கிறவர்களில், நாம் தேவனுடைய கிருபையும் அவரோட நன்மையும் அவரோட ஆசீர்வாதத்தையும் நம்பி வாழ்கிறவர்கள். அதனால் நன்மையான வேலை செய்து சம்பாதிப்பதை குறித்து அவங்க இடத்துல பேசி கொண்டிருக்கிறார். அதனால் நல்லா சம்பாதித்து தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு நல்லா வாழும்போது அது நிச்சயமாகவே நன்மையாக இருக்கும், அது நன்மையான வழியிலே அது சம்பாதிப்பதாக இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அடுத்தது, நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற பணத்தை வைத்து கொண்டு அதை எப்படி ஊழியத்திற்காக நாம் கொடுக்க முடியும். ஒன்று, நம் தசம பாகம் கொடுப்பது, டைட்ஸ் ஆஃபரிங்ஸ் லவ் கிஃப்ட் இந்த மாதிரியான காரியங்கள். கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பணத்தை கடவுளுக்காக ஊழியத்திற்காக கொடுக்கறது ஒரு ஆசீர்வாதம், எல்லாருக்கும் இது தெரியும். நீங்கள் சில பேர் நீங்கள் பார்க்கும்போது இந்த விதமான காரியங்களை அதிகமாக செய்கிறவர்கள் நம்மளுடைய திருச்சபையிலையும் நம்மளுடைய குடும்பத்திலையும் இருக்கிறார்கள். பிரியமானங்களே, அதனால இதெல்லாம் என்ன செய்யும், இன்னும் அதிகமாய் ஆண்டவர் இடங்களிலே பணத்தை சேவிக்காதபடி அவரே சேவிப்பதற்கு உதவி செய்யும். அது மட்டும் இல்லை, கேர்ஃபுல் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். பாருங்கள், இன்றைக்கு நம்ம சொல்லுகிறோம் சம்பாதிப்பது நான் தான், என்னுடைய காசு அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஒரு திருத்தம் இருக்கிறது, நான் திருத்த விருப்பப்படுகிறேன். பணமானது என் பணம் தான், நம்ம சம்பாதித்தா நம்மளுடைய பணம் தான். ஆனால் அந்த பணத்தை நமக்கு கொடுக்கிறவர் யார், நம்மளுடைய தேவன். அப்புறம் இந்த பணம் யார் இடத்துலேருந்து வருகிறது, தேவனிடத்திலிருந்து வருகிறது. அப்போ பணம் தேவனிடத்திலிருந்து வருகிறது என்று சொன்னால் எந்த காரியத்திற்காக அது நாம் செலவு செய்கிறோம் என்று சொல்லி நம் கடவுளுக்கு கணக்கு கொடுக்கிறவராக நாம் இருக்கிறோம். அதனால் என்னத்தை வாங்குகிறோம், அந்த காசை எப்படி கனமாக நாம் பயன்படுத்துகிறோம், அதை எப்படி நாம் செலவு செய்கிறோம், அதை அலட்சியமாக செலவு செய்கிறோமா இல்லை வேண்டாத தேவையில்லாத பொருட்களை வாங்கி செலவு செய்கிறோமா, இதெல்லாம் நம் கடவுளுக்கு முன்பாக நாம் கணக்கு கொடுக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம் படுகிறோம் பிரியமானவர்களே. அதனாலே நாம் செலவு செய்யும்போது பத்திரமாக செலவு செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அது மட்டும் இல்லை, பணம் இல்லாதவர்களை நாம் நினைத்து பார்க்கும்போது நமக்கு இவ்வளோ பணம் இருக்கிறதே அப்படின்னு நினைக்கும்போது இதை பத்திரமாக செலவு செய்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். சிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு சம்பளம் போட்டதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் முடிவதற்கு முன்பாக சில பணங்கள் நமக்கு பற்றாக்குறையாக இருக்கும். சில குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்மையான செலவுகள் இருக்கும். சில குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஆசைகளை இருப்பதனாலே தேவையில்லாத பொருட்களை வாங்கி பணத்தை முடித்து அமர்ந்திருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அதனால் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக செலவு செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அடுத்தது என்னது, பணத்தை சேமித்து வைப்பது. ஞானமாக இருக்கிற மனிதன் பணத்தை அதிகமாக சேமித்து வைத்து தன்னுடைய குடும்பத்துக்காக அவனுடைய எதிர்காலத்துக்காக சேமித்து வைக்கிறவன் இருக்கிறான். அதுக்காக எல்லாத்தையும் சேமித்து வைத்து மற்றவரிடத்தில் போய் கையேந்துவது குறித்து நான் பேசவில்லை. ஞானமாக சேமித்து வைத்து தேவைப்படுகிற பணத்தை மட்டுமே பயன்படுத்தி தேவைப்படுகிறதை கொஞ்சம் எடுத்து வைத்து எதிர்காலத்துக்கு குடும்பத்திற்காக சேர்த்து வைப்பது நன்மை. அது வந்து தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டு நாம் செய்ய முடியும். பாருங்கள்,
அடுத்தது தேவைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வது. அதாவது தேவைப்படுகிறவர்களை பார்க்கும்போது அவர்களுக்கு உதவி செய்வதற்கு நாம் முன் வருவதற்கு குறித்தும் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பாருங்க, இன்றைக்கு இன்னும் அதிகமாய் சிறப்பாக நம் வாழ்க்கையில செய்ய முடியும் பணத்தை வைத்து கொண்டு. இதெல்லாம் கடவுளுக்காக, கடவுள் நம்ம கொடுத்திருக்கின்ற ஞானத்தை வைத்து சிறப்பாக நம்மளால் வாழ முடியும். அது வீணாக்காதபடிக்கு நம்மளால் வாழ முடியும். ஆனால் இன்றைக்கு சில நேரத்தில் பணம் அதிகமாக இருக்கிறதுன்னு சொன்னால் அது எப்படி செலவு செய்யணும்னு தெரியாமல் அதை செலவு செய்து அதுக்கு மேலாக ஒரு நம்பிக்கை வைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறவராய் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தெளிவாக சிறப்பாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பணமானது ஆசீர்வாதமானது, அது என்னிடத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது. அதனாலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் அது நன்மையானதை மட்டும்தான் ஆண்டவர் கொடுப்பார். இன்றைக்கு நம்மளுடைய இறுதியத்திலே இந்த லூக்கா 16:13 பதிந்திருக்க வேண்டும். விசேஷமாக எந்த ஊழியக்காரனும் 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. இதை உங்களுடைய உள்ளத்திலே இந்த வசனத்தை நீங்கள் படித்து தியானம் செய்து நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நம் தெரிந்த வண்ணமாக பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் வாசித்ததற்கு பிற்பாடு குடும்பத்தோடு நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் சற்று நேரம் உட்கார்ந்து நீங்கள் பேசலாம். என்ன பேசலாம் என்று சொன்னால், நீங்கள் 2 ஊழியக்காரனுக்கு ஊழியம் செய்ய முடியாது, சரிங்களா? அப்போ இன்றைக்கு நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது, 1, நீங்கள் பணத்தை வெறுத்து ஆண்டவரை நேசிக்க போகிறீங்களா, இல்லை ஆண்டவரை வெறுத்து பணத்தை நேசிக்க போகிறீங்களா? நீங்கள் தீர்மானம் பண்ண வேண்டும். ஆனால் பணத்தையும் ஆண்டவரையும் 2 சேர்த்து நீங்கள் நேசிக்க முடியாது. அதனாலே இன்றைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துவது என்ன, ஒருவேளை நீங்கள் பணத்தை அதிகமாக நேசித்து ஆண்டவரை மறந்தவராக இருப்பீர் என்று சொன்னால், ஆண்டவர் நீங்க மத்தியில் பேசி கொண்டிருப்பது என்ன, அவரை பிடித்து கொண்டு அவரை நேசிக்கும் போது அவர் இந்த பணத்தை உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு கொடுத்து உங்கள் ஆசீர்வாதமாய் வைத்திருப்பார். இன்றைக்கு பணத்தின் மேலே அதிகமான ஆசையும் மோகமும் இருப்பதனாலே தான் இன்றைக்கு கடவுளுடைய ஊழியத்திற்கும் அதிகமான நேரங்களை கொடுக்க முடியல. ஓவர் டைம்னு வேலைக்கு ஓடிடுறோம், தேவனுடைய ஊழியத்துக்கு பரமாற்றம் கேட்டாக்க ஃபஸ்ட்டு என்னுடைய கஷ்டம் எனக்கு தான் தெரியும், எங்களுடைய கஷ்டம் எனக்கு தான் தெரியும் என்று சொல்லி இவ்விதமான காரியங்களை நம்ம சொல்லுகிறோம். எல்லாத்துடைய கஷ்டமும் ஒருவருக்கு தெரியும், அது ஆண்டவருக்கு தெரியும். நம்மளுடைய கஷ்டத்தை அவர் இடத்தில் போய் சொல்லும்போது நிச்சயமாகவே அவரை முதலில் தேடும்போது உங்களுக்கு ஒரு நல்ல வழிகளை திறந்து கொடுக்க என்னால் முடியாது, திருச்சபை ஜனங்களால் முடியாது, ஆனால் நம் தேவனால் முடியாத காரியங்கள் ஒன்றுமே கிடையாது என்று விசுவாசித்து நீ வருவாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். இன்றைக்கு அநேக சாக்குப்போக்குகள் சொல்லி வேலை தான் வேண்டும், பணம் தான் வேண்டும் இருப்பதினாலே உன் வாழ்க்கைக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை அது வராமல் இருக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமாவே, நம்ம வாழ்க்கைக்கு சிறந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமாங்க, நம்மளுடைய தேவனை ஆராதிப்பது தான். இன்றைக்கு தேவனை ஆராதிக்கிறது தான், தேவன் தான் நம்ம வாழ்க்கையில் பெரிய பொக்கிஷம். இன்றைக்கு இந்த பெரிய பொக்கிஷத்தை விட்டுட்டு அழிந்து போக போகின்ற உலகத்தின் பொக்கிஷத்துக்கு மேலாக, அழிந்து போக போகின்ற அந்த பணத்துக்கு மேலாக நாம் அதிகமாக ஆசை வைத்திருக்கிறோமே, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பணமானது நம்ம வாழ்க்கைக்கு அதிகமாய் செய்ய முடிந்தது என்ன, இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை தான் வாங்க முடியும். ஆனால் ஆண்டவரை நேசித்து அவரை சேவை செய்யும் போது நீங்கள் இந்த பூமியை விட்டு போனதற்கு பிற்பாடு உங்களை பரலோகத்துக்கு அழைத்து போக போகிறது நம்மளுடைய தேவன் தாங்க, பணம் அல்ல. நீங்கள் எவ்வளோதான் சம்பாதித்து வைத்திருந்தாலும் அந்த பணம் ஒரு நாள் நீங்கள் மரித்ததற்கு பிற்பாடு அதை நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் நீங்கள் தேவனை நேசித்து நன்மையான காரியங்களை செய்து நீதியான வாழ்க்கை வாழ்வீர்கள் என்று சொன்னால் உங்களை ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போவார். நிச்சயமாய் நீங்கள் பரலோகத்தில் இருப்பீர்கள் பிரியமா. அதனால் பணத்தை அதிகமாய் நேசிக்காதபடிக்கு ஆண்டவரை அதிகமாய் நேசித்து அதற்கு பிற்பாடு பணத்தை ஆண்டவரே நீர் தாரும் என்று பணத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வாழ்கிறவராக இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவராகவே நம்ம இருப்போம். இன்னைக்கு பேசியிருக்கின்ற இந்த காரியமானது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தை சந்திப்பார். கர்த்தருக்கு நேரங்கள் அதிகமாய் தாங்க, உலகத்துக்கு அல்ல பணத்திற்கு அல்ல. நிச்சயமாய் கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், கண்களில் மூடி தேவன் நோக்கி நாம் பார்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்கள் ஸ்தோத்திரம். நீ நாங்கள் பார்த்த வண்ணமாக ஆண்டவரே, பணத்திற்கு மேலாக நாங்கள் அதிகமான ஆசைகள் கொண்டவர்களாகவும் உம்மை அதிகமாய் இந்த பணம் அதிகமாய் ஆசை கொண்டதினாலே உம்மை நாங்கள் தேட முடியாதபடி, உம்மை சேவிக்க முடியாதபடி இருந்திருக்கும் என்று சொன்னால் எங்களை மன்னியும். சொன்ன வண்ணமாக ஆண்டவரே, பேசின இந்த காரியங்கள், கேட்ட இந்த காரியங்கள் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புரோஜனமாக இருக்கட்டும். இதற்கு மேலாக உம்மை மட்டுமே சேவிக்கிறவர்களாக, உம்மை மட்டுமே பிடித்து கொண்டு நிற்கிறவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. எங்கள் உள்ளத்திலே கர்த்தாவே ஒரு மாற்றுதலை கொண்டு வர உதவி செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, நம் சார்பில் கத்தர் உண்டு, பயம் இல்லையே. பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லையே, நமக்காக யுத்தம் செய்வார்.